புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். வாழ்க்கையில் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய விழாக்களில் மிகவும் முக்கியமான ஒரு விழா அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு மாபெரும் விழா. அது வந்து ஒரு குடும்ப விழாவாக எல்லாருமே வந்து நம்ம கொண்டாடுவோம். உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே, சுற்றுச்சூழல் எல்லாருமே ஒன்று கூடி அந்த மணமகனும் மணமகளும் இணையினும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களோடு கொண்டாடி அந்த சிறப்பான நாளை வரவேற்பாங்க. ஆனால் அந்த நாள் முடிந்த பிறகு, அடுத்து திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கும் பொழுது, உறவுகள் எல்லாம் அவங்கவுங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க போயிடுவாங்க. அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்த அந்த மணமகனும் மணமகளும் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு உறவுகளும் நட்பும் இருப்பாங்களான்னு கேட்கும்பொழுது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய வேலைகள் வந்துடும். ஒரு சில நேரத்தில் வர முடியும், எல்லா நேரத்திலையும் கை கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது, நமக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்கா? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பொதுவாக பேசுனா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த தருணம் எல்லா கணவன் மனைவி வாழ்க்கையிலும் நிச்சயமா வந்திருக்கும். அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்பிய ஒரு மனிதரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த ரிலேஷன்ஷிப் மென்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திய என்எல்பி சைக்காலஜிஸ்ட் அவரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். டாக்டர் பி டி சுந்தர்ராம் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ லைஃப்ல முக்கியமான ஒரு பகுதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது இவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான் சொந்தம்ன்றது கிடையாது. மானிடராய் பிறந்த எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு துறையிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. எப்படி இந்த பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நன்றி. முத முதல்ல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் இது. அது 9 வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து வேறு ஊரில் இருந்தோம், சொந்த ஊர் திருநெல்வேலி. நாங்கள் நாடுகள்னால எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தார், வேறு ஊரில் நார்த்தில் இருந்தோம். இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பெரிய குடும்பம், அண்ணன் தம்பி அவங்க ஒருத்தரையாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா கதையை மாதிரி எங்கள் அம்மா சில சமயம் சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணமால ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, தாங்க முடியல, நம்ம வந்து சாமிக்கிட்ட போகலாம் அப்படின்னு. இப்போ நான் நினச்சேன், சாமிக்கிட்ட போனால் 9 வயசு 8 வயசு நான் நமக்கு பார்க்குக்கு போகிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். அப்படியே சொல்லுவாங்க, அப்புறம் அழுவாங்க, மறந்துடுவாங்க. சரி, ஏதோ சொல்கிறாங்க, மறந்துடுறாங்க. ஒரு நாள் 7:30 எழுப்பினாங்க, ராத்திரி எழுப்பிட்டு வா போகலான்னா சரின்னு போனேன். போனால் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அந்த தெப்பகுளத்தில் வந்து போனாங்க. நீ என்னம்மா சாமின்னு சொன்ன, இங்கே கூட்டு போகிறோம், இங்கே ஷார்ட்கட் இருக்குது போகலாம் அப்படின்னு. உடனே என் மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே தள்ளிட்டு அவங்களே தள்ளிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அதே மாதிரி மூச்சு வாங்க முடியாது. தினது என்னம்மா என்னம்மா இப்படி பண்ண, கற்று கற்றுனு கற்று ஆரம்பிச்சேன். கற்று ஆரம்பிச்சோடனே எல்லோரும் ஊரெலாம் வந்து பூசாரிலாம் வந்து கேட்டால் என்ன ஆச்சுது அப்படின்னா, இப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு வேண்டி ஒரே வாஸ்தம் தான், இறந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா அப்படின்னா, கெட்ட பேர் வந்துன்னா அது யார் கரெக்டுன்னு சொல்லுவா, அந்த கெட்ட பேர் வேணுமா, அவங்களாம் இன்னும் கெட்ட பேர் அதிகமாக்குவாங்க இல்லையாண்ணா. ஆமாம், அது வேணுமா வேண்டாண்ணா, அப்போ நாளைக்கு பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறதுண்ணா, உங்கள் அம்மாட்ட அழு, உங்கள் அப்பாட்ட அழு, வேண்டாம் சூசைடு வேண்டான்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க காப்பாற்றணும். சரின்னு சொன்னேன். அப்புறம் அந்த வயசில் என்ன தெரியல, அவர் சொன்னார், சரிப்பா நீ வந்து உங்கள் அம்மாவுக்கான நீ சாகிறதுக்கு தயாராக இருக்க, நீ ரெடியாக இருக்கிற, ஆனால் அடுத்த சில அம்மாவுக்கு பையனே கிடையாது, அவங்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணணுமே அப்படின்னாரு. இந்த ஆஞ்சநேயர் எதுக்கு ஒன்று காப்பாற்றிருக்காரு அப்படின்னாரு, தெரியுமாண்ணா, அவங்க எல்லாத்தையும் நீ காப்பாற்றணும் அப்படின்போது. அப்போ என்ன, சின்ன வயசில் நான் என்ன காப்பாற்றுறேன், ஒரு 1000 அம்மாவை காப்பாற்றணும், 1000ன்னா லட்சம் கோடியை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமா டைலாக் மாதிரி சொல்லிட்டேன் நான். அதுதான் இது நினைக்கிறேன் நான் இப்போ. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த வார்த்தை உதவி பண்ண முடியல, ஆனால் இப்போ வர்ற என் கிளைண்ட் எல்லாமே அம்மா அப்பான சமானம் எனக்கு. அம்மா அப்பான சமானம். அது வந்து அந்த காலத்தில் அப்போ நினைக்கல, கவுன்சிலிங் வரவே, நான் இன்ஜினியரிங் பண்ணவே அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அதனால் இது வந்து எனக்கு GMS, காட் மேட் சிலபஸ். நான் பிறந்தது இதுக்கு தான் பிறந்திருக்கேன். என் பேரன் பேத்திலாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் கவுன்சிலிங்கினாலே மறந்துங்களே உங்களே, 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா அப்போ என்னையே அறியாமல் இந்த கேள்வி எதனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால், அதான் அந்த கொடுத்த வார்த்தை தான் சார். உண்மையிலேயே அந்த குளத்தில் விழுந்து நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. அம்மா அப்பாக்குள்ளே இருந்த, அம்மாக்குள்ளே இருந்த அந்த வழிகளை உங்களுடைய வாழ்க்கையின் சேலஞ்சாக நீங்கள் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் பயணம் செஞ்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் ஃபாதராக இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை மீட்டு கொடுத்துருக்கீங்க. அதுதான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செஞ்சுருக்க மிகப்பெரிய ஒரு கைமாறு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
உண்மையிலேயே உங்களுடைய வழியை வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. எத்தனையோ பிரியனும் நினைச்சிருந்த அந்த கப்பல்ஸை, எத்தனையோ ஜோடிகளை நீங்கள் இணைத்து வச்சுருக்கீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வழிக்கு அதுதான் ஒரு சிறந்த மருந்துன்னு நான் நினைக்கிறேன். சாரி சார், வெரி வெரி சாரி. இது வந்து நான் வந்து நார்த்லேயே வளர்ந்ததுனால தமிழ்நாட்டில் முதல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் எனக்கு தாய் பாஷைன்னா ரொம்ப லவ். கண்டிப்பாக ஒரு தாய் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்றதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். எத்தனை தாய்மார்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையவே இப்போ நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே பெருமையாக இருக்குது உங்களை நினைக்கும் பொழுது. அந்த வழிகளிலிருந்து நம்ம கடந்து வருவோம். என்னதான் வயதானாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம குழந்தை தான். அந்த குழந்தையையும் உங்கள் கீழேருந்து இப்போ தான் வெளியில் வந்தாங்க நான் பார்த்தேன். நம்ம கண்டினியூ பண்ணி உங்களுடைய லைஃப் ஜேர்னி பார்ப்போம் சார். ஸோ எப்படி இந்த டாக்டரேட் வந்தீங்க, என்ன மாதிரி படிப்பு எடுத்து படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்க. இது எங்கள் அம்மாவுக்கு என்ன அவங்க சூழ்நிலை இல்லையா, அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சுட்டேன், அவங்கள படிக்க வச்சுட்டேன், நீ படிக்கலன்னு. என் அம்மாவோட ஆசை தான் இன்ஜினியர் ஆகணும்னாங்க. அதனால் இன்ஜினியர் அம்மாவுக்கு வேணும். அப்புறம் அவனை ஒரு பெல் நிர்வாகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அங்கே வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணோம். வருஷம் ரெக்ரூட் பண்ண ஒரு 100-200 பேர் எல்லாருமே ஒரு வருஷம் என் கிடையாது. எல்லாம் நார்த்லேருந்து வருவான், சவுத்துலேருந்து வருவான், ஈஸ்ட்லேருந்து வருவான். எல்லாத்துக்கும் அம்மா அப்பா நான் தான். அவங்கெல்லாம் அப்பா அம்மா அழுதுட்டு போவாங்க, சார் பையன் ஊரை விட்டே வந்த கிடையாது, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டுருங்க அப்படின்னு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன் எல்லாம் வந்து எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி அவங்க வந்து கூட ஒரு நாள் ஆகி சர்வீஸில் வந்து அப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க என் ஸ்டூடெண்ட்ஸும். அது ஒரு பொண்ணு வந்து, என்ன சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, புத்தி சொல்ல மாட்டிங்களா, அவன் சைட்டுக்கு போகிறான், அவன் கண்ட பெண்களில் சுற்றுறான். நம்ம நீ சொல்கிற சார் தான், கவுன்சிலிங்னா கதை சொல்கிறது கிடையாது, எனக்கு டேட்டா இருந்தால் தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி என்ன பண்ணான், நீ அவன் முன்னால் சொல்லி நான் பேசுகிறேன் அப்படி. அவன் வந்திருக்கும்போது சொன்னான், இப்படி பண்ணுறா சார் இவர் சைட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னு. என்னப்பா உன் ஒய்ஃப் கவுன்சிலிங்னா நான் கேட்கணும், கேள்வி தான் கேட்கணும், கதை பேச சொல்லக்கூடாது. என்னப்பா உன் ஒய்ஃப் சொல்கிறாளே அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னென்னா என்ன சொன்னான்னா, என்ன சார் தப்புதில்ல, அவளுக்கு வேணா பண்ணிக்கிட சொல்லுங்கள், நானே பாட்டர் சப்ளை பண்ணுறேன் அவளுக்கு அப்படின்னு சொன்னால். அந்த பொண்ணு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பொண்ணு. அந்த பொண்ணு கையில் குழந்தை வச்சது டக்குன்னு டேபிள் மேலே போட்டான். அவன் கழுத்தை பிடிச்சி டையை பிடிச்சி இழுத்து அவனுக்கு இங்கே அடி அழுதுகிட்டே ஓடிட்டான். என்ன சார் பேசுகிறாரு இவன், எனக்கு பாட்டர் சப்ளை பண்ணுவார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போய்ட்டு உடனே. அப்புறம் எனக்கு ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் சொல்லிட்டு அப்போலாம் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவன்கிட்ட 3 நாள் ஆளை காணும், எங்கடானா வாலிபால் விளையாட்டுருக்கான், எங்கடா ஒய்ஃப் எங்கடா அப்படின்னா, சார் அவள் அப்படி தான் சார் திட்டுவா போயிடுவா வருவா அதெல்லாம் தெரியாது, என் ரூம் நடந்திருக்கு, மாரலி ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், நீ உடனே எனக்கு 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லு எனக்கு, இல்லைனா நான் உனக்கு அட்டனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அவன் போய் ஒரு நாளுக்கு ஃபோன் பண்ணான். கதை என்னென்னு கேட்டினா, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அந்த பாப்பாவோட அக்கா வீட்டுக்கு போயிருக்கு. அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷனு, அக்கா இல்லை ஒரு 20 வயசுக்கு மேலே இந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் அந்த வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ரேட் பாய்சன் எலி மருந்து வேறு வாங்கிட்டு போயிருக்கு. அது வச்சு 4 நாளைக்கு வந்து இந்த பையன் போய் சொன்னால், வந்து அவன் சொன்ன என்எல்பின்னு சொல்ல இல்லையா, என்எல்பியில் என்ன கேட்டால் இவன் வந்து ஒரு கலை உணர்வு சார்ந்த பர்சனாலிட்டி, இவன் கதையெல்லாம் பேசுவான், அவன் வந்து சென்சிட்டிவ் பர்சனாலிட்டி. சொன்னடா நீ வந்து வேணுக்குன்னு பேசலை புரியுது, அவள் சென்சிட்டிவ், சென்சிட்டிவ்னால் அப்சர்வ் பண்ணிக்கிட்டான்னா டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு 1 செகண்ட்கள் ஆகும் உங்களுக்கு, அதனால் இதுவும் பண்ணிக்கிட்டால் என் பேர் கிடையாது, போய் தயவுசெய்து சொல்லு சார் சொன்னேன்னு சொல்லி, இதுவே பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னு அதே மாதிரி போய் காலில் விழுந்திருக்கான். வந்துட்டால் அப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் ஒரு 1 மணி நேரம் லேட்டாக வந்திருந்தான்னா இவ்வளோ கவர்மெண்ட் டெட் பாடி. அப்புறம் நான் வந்து ஐயோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாதபடிக்கு இந்த 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே கணவன் மனைவியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அதில் ரொம்ப சீரியஸாக நான் இறங்க ஆரம்பித்தேன். இந்த 2 எங்கள் அம்மாவோட இது இந்த ஒரு 2 இன்சிடென்ட் தான் என்னுடைய ஒரு லைஃபையே மாற்றிச்சு. ஐ அம் டெடிக்கேட்டட் டு மை கப்புள்ஸ். குறிப்பாக நீங்கள் டாக்டரேட் பண்ணியிருக்கீங்க சார், எந்த ஒரு விஷயத்தின் மேலே இந்த டாக்டரேட் அப்படின்றது? நீங்கள் டாக்டரேட் வந்து என்எல்பின்னு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூரோ இந்த இது இப்போ உள்ள சைக்காலஜிக்கும் நான் என்னுடைய சைக்காலஜியும் 1+1=2 மைண்ட் ப்ரோக்ராமிங் அப்படிம்பாங்க. ரிசல்ட் வரலன்னா 2 தப்பு, நான் சரியாக சொல்லிக் கொடுத்து நீங்கள் சரியாக பண்ணல, 100% ரிசல்ட் வரணும். இதை தான் என்எல்பி படித்தோம். என்எல்பி நான் பயிற்சி படிச்சிருக்கும்போது 1997 படிச்சிருக்கும் போது இது வந்து உலகம்புரியாக நல்ல பேர் வந்துச்சு. ஆனால் உண்மையாக நடக்கணும்ல இந்தியாவில், அதனால நான் சென்ட்ரல் ஜெயிலில் போய் பிரிசனர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். வாய்ப்பு கிடச்சது, அவங்க பிரிசனருக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா வந்துட்டாங்க.
வந்துக்கும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லிவிட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன அவர் 1+1=2 மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய கிளைண்ட்ஸ் யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்களே சப்போஸ் அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கணுங்க, உடனே நான் எடுத்துக்கிட மாட்டேன். ஹஸ்பண்ட்டு தனியாக பேசுவேன், ஒய்ஃப்ட்டு தனியாக பேசுவேன், ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுவேன். என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்கிட்ட? அந்த இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் பணத்தை பற்றி பேசுகிறது. அப்புறம் தான் ட்ரிக், அது வரைக்கும் ஃப்ரீ. ஏன்னா எல்லாருமே அந்த லெவலுக்கு வர மாட்டேன். பல் வலி இருந்தால் அவன் ஓடுவான், எங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டான். அது மாதிரி வலி இருக்கா இல்லையான்னு தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் ஹோம் ஒர்க், நோ ஹோம் ஒர்க் நோ கவுன்சிலிங். அது அது அந்த மெத்தடில் தான் இப்போ இவங்களெலாம் கொண்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி என்னென்ன கேட்டால் 0 to 5 இயர்ஸ் யங் கப்புள்ஸ் தான் என்னுடைய டார்கெட்டு. ஏன்னா மார்னிங் மேரேஜ், ஈவினிங் டைவர்ஸ். சார், இப்போது கூட்டு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் நம்ம இப்போ தனி குடும்பம்ன்ற மாதிரி மாறி இருக்கோம். கூட்டு குடும்பத்தில் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் குறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாகுது, ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த புரிய வைக்கிறதுக்கான பெரியவங்க அங்கே வீட்டில் இல்லை அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாகுதுன்ற மாதிரி சொல்லலாம். ஆமாம், நான் சொன்னேன்ல, என்கிட்ட ஒரு கிளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லோரும் இப்போது நம்ம ஐடி வந்ததுக்கப்புறம் எல்லாமே பெரிய ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில் பிறந்தவங்க அவன் போய் நொய்டாவில் வேலை பார்க்க, நொய்டாவில் பிறந்தவங்க இப்போ டெல்லியில் வேலை பார்க்குறோம். இங்கே ஒரு என்கிட்ட ஒரு கப்புள் குரூப்பாக இருந்தாங்க, புரிஞ்சிடுச்சு. அது கல்யாணம் ஆகும்னா குரூப்பாக இருந்தாங்க, 5 பேர் ஆம்பளை பொம்பளை குரூப்பாக இருந்தாங்க. அது அவங்க கல்ச்சர், அந்த கம்பெனி கல்ச்சரே தான், இன்னும் அதிகமாக பேசக்கூடாது. அப்புறம் அதில் வந்து 2 பேர் லவ், கல்யாணம் ஆகிட்டு பிறந்தவங்க வந்து தனியாக வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு பின்னே ஆசை வந்துடுச்சு 5 வயசுக்கு அப்புறம், சார் நம்ம போய் அங்கே சேரலாம். இல்லைம்மா, நான் அம்மா ஆகிட்டேன், நான் வரமாட்டேன், என் பையன் வேறு இருக்கான். அவன் அவ்வளோ ரொம்ப ஒருப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவள் கடைசி தனியாக வந்துட்டான், நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. இதே ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, புரியுதா? இங்கே 2 பேரும் தான், பஞ்சாபுக்காரங்க, இங்கே தான் இருக்காங்க. இதே அங்கேருந்து என்னாகும், அண்ணி திட்டுவா, ஏன்டா என்னடா நீ என்னடா லேட்டாக வரையாண்டா, 11 மணிக்கு வரையாண்டா, ஒரு சித்தி திட்டுவா, ஒரு அப்பா திட்டுவா. அந்த திட்டுலேயே அந்த மைக்ரோ கரெக்ஷன் இருக்கு பாருங்க, முடிஞ்சிடும். நான் அதான் பண்ணுறேன். நான் வந்து அந்த பாட்டி பண்ணுறது, தாத்தா பண்ணுறது தான், சித்தி பண்ணுறது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க பண்ணுறதை நான் பண்ணுறேன். அவங்க இருந்தாங்க, நான் வேண்டியது இல்லை உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா ஒன் ஆஃப் த பெயின்ஃபுல் பாயிண்ட் இஸ் தேர் அவே ஃப்ரம் த பேரண்ட்ஸ். லாஸ்ட் லாங்குவேஜ், லாஸ்ட் கல்ச்சர், எவ்ரி திங். ஓகே சார், இப்போது நிறைய பேர் கோர்ட்டில் போய் கோர்ட் வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து கவுன்சிலிங் போங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் அனுப்புறதுன்றது என்ன மாதிரி வேறுபடுது? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மென்டார் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு விஷயம் சார்? இந்த கவுன்சிலிங் நம்ம நிறைய வந்து இப்போ ரொம்ப அந்த வேர்டே தப்பாக பண்ணுங்க. இப்போ கவுன்சிலிங்னா நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங், டாக்டர் கவுன்சிலிங், அந்த வேர்டோட சென்சிட்டியை போயிடுச்சு. இப்போ அவங்க சொல்கிறது தான் அட்வைஸ். அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும். நாங்கள் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், ரீஸ்டோரிங், ரிப்பேரிங் த ரிலேஷன்ஷிப். ஓகே, இதில் நான் சொன்னேன்ல, அந்த வலி இருக்கிறோன்னா உதவி பண்ண முடியும், இல்லைன்னா அட்வைஸ் ஆயிரும். நிறைய பேர் யார் ரிலேட்டிவ் சார், அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி உங்கள் எங்கள் ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, நீ அவ்வளோ பெரிய கவுன்சிலர் இவனு சொல்லக்கூடாது, அவனு புத்தி சொல்ல, புத்தி சொல்கிறது கவுன்சிலிங் கிடையாது. கவுன்சிலிங்னா கேட்குறது தான் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அவன் சொல்கிறத கேட்போம். நீங்கள் என்னை பற்றி நான் அதிலே ஒரு லெவல் உண்டு, லெவல் 3, லெவல் 2, லெவல் 1. லெவல் 3னா 1 மணி நேரம் என் கிளைண்ட்டு பேசிச்சுன்னா நான் 3 கொஸ்டின் தான் கேட்கணும். லெவல் 2 கவுன்சிலிங் கேட்கனா 2 கொஸ்டின் தான் கேட்கணும். லெவல் 1 கவுன்சிலிங் 1 மணி நேரம் ஒரே, ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இன்டரப்டே பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு பாய்லர் குக்கர் வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதே ஆன்சர் கொடுத்துருவாங்க. சார் இவர் இப்படி பண்ணி தான் நல்லா இருக்குது, அப்படி பண்ணி அதை தான் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்லி திங் என்ன, நமக்கு லிசனிங் இருக்கணும், அந்த பொறுமை இருந்ததுன்னா போதும். கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய கவுன்சிலர் ஃபெயில் ஆகிறது காரணமே இதுதான். ஒன்று வந்து அப்ளைட் சைக்காலஜி கிடையாது, இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டியில் அப்ளைட் சைக்காலஜி கிடையாது, பியூர் சைக்காலஜி, அனிமல் சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் உண்டு. ரெண்டாவது என்னங்கன்னா, அவங்களுக்கு லிசனிங் கிடையாது, பேசுகிறவங்கலாம் சேல்ஸ்மேன் ஆக முடியாது, புரியுங்களா? அது மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆ நீ நல்லா பேசுகிறேன், நீ கவுன்சிலர் ஆகிடுவேன். நான் ஒன்றும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை, நீ சொல்கிறத கேட்டாலே போதும். அதுதான் வித்தியாசம். நாங்கள் பண்ணுறோம் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறவங்களே இதுக்கு தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும், ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இவங்களுக்குள்ளே பொருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்தது. இப்போ வந்து கல்யாணம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் மறைய ஆரம்பித்து, லிவிங் டுகெதர், வாழ்ந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்து தான் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா டாட்டா பை பை சொல்லுவோம்ன்ற ஒரு வெளிநாடுகளில் பயன்படுத்துகிற அந்த விஷயத்தை இங்கேயும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா திருமணம் அப்படின்றது எங்கே போய் நிற்கும், ரிலேஷன்ஷிப்புன்றது எப்படி மாறி இருக்கும் சார் எதிர்காலத்தில்? இல்லை, இந்தியாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் ரேட் கம்மி உலகத்துலேயே. ஏன்னு கேட்டிங்கன்னா,
அது ஒரு காரணம் இருக்குது. நம்ம கல்ச்சர் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறந்தவுடனே அவனுக்கு சிவன் பார்வதி யாருன்னு தெரியும், விஷ்ணு லக்ஷ்மி யாருன்னு தெரியும், பிரம்மா சார் அவங்க அவங்க கதகதையாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. சண்டை போட்டுக்கிடுவாங்க, புருஷமன் சண்டை விடுவாங்க, சேர்ந்துருக்குவாங்க. அதனால் அவனுக்கு வந்து சண்டை போட்டாலும் சேருவாங்க அம்மா அப்பான்னு ஒரு பிளட்டில் வந்துடுச்சு. இது வெளிநாட்டில் கிடையாது, வெளி கல்ச்சாரில் கிடையாது, இந்த பர்டிகுலர் பிப்ளிக்கல் மாடலே கிடையாது. இதில் இதை பிக்கஸ்ட் பாயிண்ட் அது. ஆனால் அது வந்து அதனால் நான் என்ன சொன்ன, இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் உலகம் எங்கே போனாலும் நம்மகிட்ட இருக்கும் டைவர்ஸ், ஆனால் டைவர்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம கல்ச்சர் எப்படி அப்படிது, நம்ம பிளட்டில் ஓயிருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து முன்னால் வந்து இந்த சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங், இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்லாம் போடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டீங்க, என்கிட்ட வர கவுன்சிலிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், என்னிகிராம்னு ஒரு சைக்கலாஜிக்கல் டூல் இருக்குது. ஓகே, அதில் வந்து 9 பர்சனாலிட்டிஸ், 10வது பர்சனாலிட்டி கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு வாரா சார், நான் இன்னும் கல்யாணம் முடிச்சுக்கிட போகிறேன், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்கு நீங்கள் எனக்கு பண்ணுங்கள், பிஃபோர் மேரேஜ் கவுன்சிலிங். நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுடைய 9 பர்சனாலிட்டி இவனோட 9 பர்சனாலிட்டி எடுத்துருவேன். இவளுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் கிளாஸ் சொல்கிறோமா, இதுதான் 9 வல 10வது பர்சனாலிட்டி கிடையாது. இந்த 9 பர்சனாலிட்டி, இந்த 9 பர்சனாலிட்டி வந்து உங்கள் அப்பாவோட அம்மாவோட பையனோட அம்மா அப்பாவுக்கு என்னென்ன பர்சனாலிட்டி கண்டுபிடிக்குது, இந்த பர்சனாலிட்டி உன் ஃபேமிலியில் யார் யார் இருக்கா, உங்கள் அண்ணன், உங்கள் சித்தப்பா, உன் ஃப்ரெண்டு, அவங்க கூட பழக வச்சு ஷி வில் ஹாவ் எ டேஸ்ட் ஆஃப் த ஃப்யூச்சர் ஃபேமிலி ஷி இஸ் கோயிங் டு என்டர். சரிங்களா? அப்போ உனக்கும் தம்பிக்கும் வித்தியாசம்னா, மாப்பிள்ளைக்கோட சித்தப்பாக்கும் உனக்கு வித்தியாசம் வரும். அதை நீ இப்படி டேக்கிள் பண்ணணும், ஏன்னா ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் நம்ம. அதனால் இதில் ஒரு 80% பெட்டராக இருக்குது. ஓகே, இப்போ இதில் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு நான் கேட்குறத விட, இரு மனங்களை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலமாக கண்டிப்பாக வந்து சேர்த்து வைக்க முடியுமா தொடர்ந்து வரக்கூடிய எல்லாரையுமே? சைக்காலஜிஸ்டால் முடியுமானா அது நான் சொல்லக்கூடாது, என்னால் முடியும் 100%. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ரிசல்ட்டே கிடையாது. இங்கே பெரிய மெஷர்மெண்ட் இல்லை, என் கிளைண்ட் தான் மெஷர்மெண்ட்டு. எவ்ரி செகண்ட் இயர் டூ ஹோம் ஒர்க் முதலே சொல்லியது, இப்படி இருக்கும் ரிசல்ட் வர வேண்டிய ஏன் பொறுப்பு, எஃபர்ட் போடணும் ஹோம் பொறுப்பு. ஏன்னா நாங்கள் வந்து சைக்காலஜி சொன்னோம் இல்லையா, இது வந்து இப்போ என்ன கேட்டால், இதில் வந்து சம்திங்கில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாறுது. நாங்கள் வந்து இப்போ பழைய சைக்காலஜி என்ன கேட்டால், இவனுக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இவன்கிட்ட ஒரு பிழை இருக்குதுங்க அர்த்தத்தில் வர்றது தான் பழைய சைக்காலஜி. நாங்கள் வந்து பழையெல்லாம் வர்றது கிடையாது, நீ முன்னுக்கு போனால் இப்படி இருக்கணும், ஒய்னா காரணம், நாங்கள் ஹவு ஹவுனா சரி நம்ம இப்போ டெல்லி எப்படி போகலாம், நடந்து போகலாம், ஃப்ளைட்டில் போகிறோம், அது மாதிரி ஹவுல கொண்டு போகாமல் தெரியும், ஒய்க்கு போக மாட்டோம். அதே மாதிரி எங்களது மேத்தமேட்டிக்கல் சொன்னேன் இல்லையா, என்எல்பி வந்து ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்ச சைக்காலஜி. அதில் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரிசைஸ்லி மேத்தமேட்டிக்கல் இருக்குது, 1+ அதில் ஒரு டெய்லி டென்ஷன் ரிலீவிங் டெக்னிக் சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு, எப்படி எப்படிலாம் டென்ஷன் வரும். அதான் நான் பார்த்த 3 விதமான ஒரு எல்லா கப்புள்ஸுக்கும் 3 ப்ராப்ளம் தான். முதல் என்ன கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா அது அதை வந்து நாங்கள் ஸ்கெட்ச் அப்படிங்க, பேரண்டிங் ஸ்கெட்ச் அப்படிங்க, ஸ்கெட்ச்சு ஸ்கார ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்கெட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா வந்து இன்னும் வந்து பொண்ணை இந்த பக்கம் இருக்கிறாங்க, அப்பா இந்த பக்கம் இருக்கும் சரிங்களா. அம்மா அப்பா இன்னும் வந்து நாங்கள் பழக்க வழக்கத்தை இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேரண்டிங் முடியவே இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. நல்ல இன்டில் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க. இவங்க என்ன, அம்மாவோட கூட அப்பாவோட கூடாது, அதனால சஃபர் ஆகுது, அதனால் பேரண்டிங் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கார் சொன்னேன் இல்லையா, சொல்ல முடியாது, கக்க முடியாது, முழுங்க முடியாது, எவ்ரி பர்சன் இஸ் ஹேவிங் ஸ்கார். அதே மாதிரி என்கிட்ட வர செகண்ட் ரீமேரேஜ், தேர்ட் ரீமேரேஜ், ஃபோர்த் ரீமேரேஜ். அவங்க எதுக்கு ஃபோர்த் ரீமேரேஜ் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச தப்பு திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் சார் என்னம்மா, தேர்ட் வந்து பேர்ன் அவுட். அப்படி பேர்ன் அவுட்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அவங்க திடீர்னு வந்து ஒரு மூவிங் டெட் பாடியோடு இருப்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த துறையில் போக முடியல சார், என்னமோ பண்ணுறேன் சார். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்காது, ஒருத்தர் பேச மாட்டாங்க, நிறைய பேர் மூவிங் டெட் பாடி தான் அவங்க, என்னமோ பண்ணுறேன் சார், எதுக்குன்னு தெரியல சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்தர் தே டோன்ட் சி மீனிங் இன் வாட் ஏர் டூயிங். 5 வருஷம் 10 வருஷம் அதில் தான் இருந்தாங்களே தவிர்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர் நாட் சேயிங் மீனிங், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த பேர்ன் அவுட் அப்படிம்பாங்க, ஒரு தீக்குச்சி எப்படி எரிஞ்சு போகுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு போயிடுறாங்க. இதான் இந்த 3 தான் கப்புள்ஸ். 3 வகையில் எல்லா கப்புள்ஸுமே அடங்கிடுவாங்க இல்லைங்களா சார்? இப்போ நான் பேசினா பிரச்சனை தீர்ந்துரும்ன்றது தான் நான் எனக்கு தெரிஞ்சது, பட் காது கொடுத்து கேட்டாலே பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்ன்றதையும் நீங்கள் வந்து சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கையில் செல்ஃபோன் வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு, இனிமேல் திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏன் இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே வருது சார்?
ரெண்டு விஷயமா இந்த எமோஷ்னல் ஸ்கார்னு சொன்னல அதை சொல்லிட்டு நான் ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். எமோஷ்னல் ஸ்கார்னா மூணு விதமான காயங்கள். வெளிக்காயம் கட் ஆகிடுச்சுன்னா வந்து பண்ணால் மனக்காயம். மனக்காயம்னா நம்மளோட கம்மியாக இருக்கிறான் அந்த பையன் ரெண்டு கார் வாங்கிட்டானே, அப்புறம் அவன் கார் இப்படி வாங்கினா தெரிஞ்சவொடனே ஐயோ நம்ம தப்பெல்லாம் நினச்சிட்டோம், அது ஒரு மென்டல் ஈகோ, முதலாவது ஜாஸ்தியாகவும் கம்மியாயிடும். மூணாவது வந்து உள்ளத்தின் காயம். உள்ளத்தின் காயம்னா சின்ன பிள்ளையில் அப்பா இறந்துட்டார், ஓகே, அம்மா வந்து துரத்திட்டாங்க, ஈவனை கிளாஸில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து அப்படியே அவங்க அப்படியே என்ன அது விதையாட்டு உள்ளே போயிடுச்சு, உள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அது, புரியுதுங்களா? ஒரு 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 9th மைல் ஸ்டோனில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் எப்போ போனாலும் அதை பார்த்தாலே அவன் டிவியில் பார்த்தாலும் கதை வரும், அது மாதிரி இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து வெளியே வர முடியாது, இதெல்லாம் காயமாக மாறும், வடு மாதிரி அப்படியே இருக்கும், வடு மாதிரி, அதுதான் நம்ம ஸ்கார் அப்படிமோ. அந்த வலின்னு இருக்கிறவனுக்கு தான் நம்ம உதவி பண்ண முடியும். வலி இல்லாத இருக்கவங்க உதவி பண்ணால் வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏதோ பிரியாணி கொடுக்குறீங்க என்ன பண்ணுவேன் நான், வாங்க கூட்டிக்குவேன் நான், ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கேன், சரி நீங்கள் கொடுக்க வாங்கிக்கணும், அது மாதிரி அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த என்எல்பி சைக்காலஜிஸ்ட் இதன் மூலமாக எவ்வளோ கப்பிள்ஸ் நீங்கள் சேர்த்துருக்கீங்க சார் சக்ஸஸ்? இப்போ வரைக்கும் என்னுடைய மிஷன் என்னன்னா 1 மில்லியன் கப்பிள்ஸ் ஐ வாண்ட் டு எம்பவர் தம், ஓகே, ஐ ஹேவ் டன் அரௌண்ட் 25,000. இப்போ புக்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான், எனக்கு அது எப்படி போகும் தெரியாது. ஓகே, அது மெசேஜ் என்ன கேட்டேன்னா எடிட் யுவர் மைண்டு, ஓகே, ரீரைட் யுவர் ஸ்டோரி, இதை எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் கதையை நீங்களே மாற்றி எழுதலாம், அதுதான் என்னுடைய மெசேஜ். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மைண்டை வச்சு தான் இது பண்ணுங்க, பழையதெல்லாம் அதை வந்து அந்த எல்லாம் என்னால் எடுத்துகிட்டு அடுத்தாவது உங்கள் ஹார்ட்டுக்கு கேட்டு, ஓகே, அப்போது நீங்கள் மாற ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படி பண்ணால் வாட் யூ கேனாட் மெஜர் யூ கேனாட், எது வந்து அளக்க முடியாதோ அதை வளர்க்க முடியாது, எதை வந்து உருக்க முடியாதோ பெருக்க முடியாது, அதை உருகணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, தெரியாமல் பண்ணிட்டோமே, அது உருகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த அந்த ப்ராசஸ் வந்துடும். எஸ் கண்டிப்பாக சார், இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நிறைய கப்பிள்ஸ் இல்லை ஏதோ ஒரு பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக தன் மனசில் அந்தரங்கமாக நடிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியல, பட் இவரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தோணுது, என் சித்தப்பா மாதிரி தோணுது, என் தாத்தா மாதிரி தோணுது, நான் இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க, என்ன ஒரு மோட்டிவ் அவங்க மனசில் இருக்கோ, அவங்க உங்ககிட்ட வரும்போது என்ன ஒரு எண்ணத்தோடு வரணும், அதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல. ஒன்று தான் சொன்னாங்க, ஹோம்ஒர்க் பண்ணலாம், நீங்கள் சீரியஸாக இல்லைன்னா வராமல் இருக்கிறதே பெட்டர், அவ்வளோதான், வேறு ஒன்று சீரியஸாக இருக்கணும். ஆமாம், முன்னுக்கு போகணும். ஏன்னா இப்போ என்னென்னம்மா நீங்கள் ஒன்று பண்ண சொன்னேன் இல்லையா, நீங்கள் முன்னுக்கு பண்ணாத நீங்கள் பண்ணலைன்னா என்னவங்க கேட்டீங்கன்னா அதே தப்பு உங்கள் பிள்ளைகள் பண்ணும். யார் இப்போ எனக்கு ஒரு இப்போ கணவரோட மனைவி வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா தே ஆர் நாட் ஃபைட்டிங் பிட்வீன் தேம், அவங்க அம்மாவோட அப்பாவோட பர்சனாலிட்டி இவங்க அம்மாவோட அப்பாவோட பர்சனாலிட்டி, இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணலைன்னா என்ன ஆகும், அதே தான் உங்கள் பிள்ளைகள் மூணு ஜென்ரேஷன் நீங்கள் க்ரைம் பண்ண போகிறீங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து நல்லா கண் உருட்டுவாங்க, இப்படி கண்ணை உருட்டும் போது என்ன வெளியில் போடா நான் பெரியவங்ககிட்ட பேச போகிறேன், அதே இது நான் பெரிய மகாட்ட பண்ணுவேன் அவள் போயிடுவா, சின்ன மகா பண்ண மாட்டான், நான் அவளுக்கு நான் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி சில பழக்கம் உங்கள் அம்மா பாட்டு நல்லதாக இருந்தால் வச்சுக்கிடுங்க, எது ஒர்க் ஆக மாட்டேங்க, ஏன்னா அந்த காலம் ரேடியோ ஜென்ரேஷன், அவங்க டிவி ஜென்ரேஷன், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன், உங்களுக்கு வேறு சேலஞ்சு வேறு, அவங்களுக்குள்ள சேலஞ்ச் வேறு, அவங்கள்ட்ட என்ன அது பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சி போகாதம்மாங்க, ஏன் அவங்க திங்கிங் அப்படி, புரியுதுங்களா? நம்ம என்னுடைய கிளைண்ட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து யூஎஸ்ஏல இருக்கார், ஒரு பையன், அம்மா யாரும் அப்பா யாரும் தெரியாது, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கான், அம்மா இல்லாதவன்கிட்ட தான் அம்மாவை பற்றி தெரியும் நமக்கு, எவ்வளோ கஷ்டப்படுவான் எப்படி அழுமான்னு தெரியுமா, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கான், ஹோம் ஒர்க் எல்லாமே ஜூம் தான், என்னோடய தெரப்பி எல்லாமே ஜூமில் தான், காலையில் 3 கப்பல் இருக்காங்க யூஎஸ்லேருந்து, அதாவது இங்கேருந்து 1 கப்பல், எல்லோரும் காலையில் 1 எக்ஸசைஸ் உண்டு, அந்த தெரப்பி உண்டு, அது மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் 1 மந்த்து அந்த 1 மாதம் டெய்லி பண்ண 21 நாள் பண்ணால் அந்த பழைய சர்க்யூட்லாம் மாறும் அப்படிம்பாங்க, பிரெயின் சர்க்யூட்லாம், அதனால 30 டேஸ் பண்ணுறது, காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜூமில் எக்ஸசைஸு கோல் செட்டிங்கு, அதாவது டைரி தான் விபிட் டைரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு டைரி வச்சுருக்கணும், அந்த டைரி கொண்டு வரலன்னா மீட்டிங் கிடையாது, எவ்ரி வீக் யூ ஹவ் டு சிட் வித் யுவர் ஹஸ்பண்ட், ரைட் த டை, எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணு நான் சொல்ல வரல, முடியாது கூட, ஆனால் நீங்கள் அதை எழுதிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சால்வ் பண்ணுங்க, நீங்கள் ஒரு தப்பு சொல்லுங்க இப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படிமாங்க, நான் அந்த அர்த்தத்தில் பண்ணேன், ஓஹோ இந்த அர்த்தத்தில் பண்ணலையா, அதையும் புரிஞ்சுக்கிட்டு போயிருங்க, முக்கால்வாசி ப்ராப்ளம்னா நம்ம விட்டு விட்டு கம்யூனிகேஷன் கிடையாது,
அதுதான் மெயின் திங். ஆனால் இந்த வி டைரி இது மஸ்ட். எஸ் வி மீட்டிங் டைரி இல்லைன்னா ஒரு கிளைண்ட்டை நான் ஆக்செப்ட் பண்ணுறது கிடையாது. சூப்பர் சார். இந்த அரை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசினதில் திருமணம் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கழிச்சும் திருமணம் ஆன பிறகு 5 வருடத்துக்குள்ளே ஏதேனும் பிரச்சனை வந்தால் எங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மென்டார் இருக்காரு, இதோ எங்கள் அருகிலேயே அமர்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நன்றி நேர்களே. இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.